தூத்துக்குடி மாவட்டத்தில் காணாமல் போன 16 லட்சம் மதிப்பிலான 100 செல்போன்களை மீட்டு உரிமையாளர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் செல்போன் காணாமல் போனதாக வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தன. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதுப்பதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் காணாமல் போன செல்போன் மற்றும் திருட்டு வழக்குகளை விரைந்து முடிக்க சைபர் கிரைம் போலீஸாருக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் டிஎஸ்பி இளங்கோவன் தலைமையிலான போலீஸார் கடந்த சில நாட்களாக விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு 16 லட்சம் மதிப்பிலான 100 செல்போன்களை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எஸ்பி பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு மீட்கப்பட்ட செல்போன்களை உரிமையாளர்களிடம் வழங்கினார். செல்போனை பெற்றுக்கொண்ட உரிமையாளர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது சைபர் கிரைம் டிஎஸ்பி இளங்கோவன், மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் பேச்சிமுத்து, மாவட்ட காவல்துறை மக்கள் தொடர்பு அதிகாரி சத்யநாராயணன் ஆகியோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை காணாமல் போனதாக 553 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு செல்போன் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோல் இன்று 16 லட்சம் மதிப்புள்ள 100 செல்போன்களை கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் செல்போன் பயன்படுத்துவது குறித்தும் குழந்தைகளத்தில் செல்போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கப்பட்டார் எஸ்பி பாலாஜி சரவணன். மேலும் கடந்த ஒரு வாரத்தில் 100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் 12 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் நகை, பணம், இருசக்கர வாகனம் என 5 லட்சம் ரூபாய் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது என எஸ்பி பாலாஜி சரவணன் தெரிவித்தார். மேலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குடி மாவட்டத்தில் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக தொடர்ந்து ஆங்காங்கே செல்போன் தெஃப்ட் ஆர் செல்போன் மிஸ்ஸிங் ஆனது எல்லாமே கண்டுபிடிக்கிற நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே 6 முறை இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரை 553 செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு ரீசண்டான டிரைவில் 100 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு 16 லட்சம் மதிப்புள்ள இந்த செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் உரிய உரிமையாளர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த செல்போன் பயன்பாடு கொடுத்த அறிவுரையும் குழந்தைகளிடத்தில் செல்போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரையும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வானது தொடரும். அதே நேரத்தில் வந்து குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த சமீபத்தில் ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு 10 கேஸு இது கிரைம் கேசஸ் ரிப்போர்ட் ஆச்சு. அதில் வந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே நாம் ஒரு 12 பேரை கைது செய்து ஏறக்குறைய அவர்களிடமிருந்து ஒரு 91,000 மதிப்புள்ள நகைகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள், அதுக்கப்புறம் பார்த்தா செல்போன்கள், ஈவன் ஆடு இல்லை மீன் வலை, இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்துனிங்கன்னா ஒரு 540,000 பற்றும் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து நடைபெறும். குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதும் பீட் மார்ச் பண்ணப்பட்டு வருகிறது. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.